हलो फ्रेंड्स वेलकम टू चेन्नई होमिको चैनल इनके नम्बर पाकपो क्रोशे इन टाइप ऑफ इयरिंग्स फ्लावर इयरिंग्स एप्ली अभी पता चलपे आलरे ना और वीडियो वो फ्लवर्स एप्ली से नम शूस वो अब वीडियो पटे पांग अंजुटा ना वो स्टिचस्ला मातीपे इन चैनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़को कूड़े बेल आइकन क्लिक पड़को अब नेक्स्ट वीडियो का नोटिफिकेशन उ இந்த வீடியோ க்ரோஷே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அதுல வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் அதாவது டபுள் க்ரோஷே தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன் சோ நீங்க வந்து நார்மலா நீங்க என்ன போடுறீங்களோ அத அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வரலாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் பாத்துட்டீங்கன்னா just thread தான் நான் வந்து காட்டன் thread யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா silk thread வந்து ஒரு 5 strands அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிருக்க நீடில் பாத்தீங்கன்னா 1 mm scissors प्लायर्स स्टड इतपोक हेड पिन वेणू हाफ बीट्स फुल बीट्स अप्रमा फेवी ग्लू अवलोदा फर्स्ट थ्रेड वो स्लिप नॉट पोट्टुकोंगा ओके स्लिप नॉट उ मुड़च मारे पड़ रहा नम्बर आना टाइट पड़ी के कूड़ा इतना रिंग मारे उपी नीडल विट्टुको नीडल विट्टुट्टु जस्ट और चेन मादरी पोटको अदाद नीडल थ्रेड को उल्ल सुत्ति अभी उल्ल इंद रिंग वलिया एड़ुत्तुकोनु ओके इप्पो और चेन ओके इप्पो अंद रिंग मादरी फॉर्म आयिरुक्कु इल्लैया अदुक्कु उल्लाडी और अंजु सिंगल क्रोशे पोडनु इंद अंजु सोल्रदु एप्पडिना इंद चेन और चेन प्लस इंद अंजु सिंगल क्रोशे अप्पडिनु सोल्रदु एन्नना आर पेटल एनक्कु वरुम ओके पू वो नहीं प्लान पड़को उल पेटल वो अब नीचा और चेन पटे आर सिंगल क्रोशे वह मैजिक रिंग विडो इतना डिफ्रेंस ओके ना आर पेटल वेपे ना इतमी से ओके ना वो अंजु सिंगल क्रोशे इन करेक्टा कउंट पड़को वन टू थ्री फोर फाइव இதுக்கு பக்கத்துல இருக்குறது வந்து ஒரு செயின் ஓகே அதுக்கு உள்ளாடி நாம என்ன செய்ய போறோம்னா ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு எடுக்க போறோம் சோ எடுத்துட்டேன் ஸ்லிப் ஸ்டிட்ச் இப்போ அகைன் ஒரு மூணு செயின் போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த மூணு செயின் போடுறோம் இல்லையா அதே ஸ்டிட்ச்க்குள்ள நாலு டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணாம நீங்க முடிக்கணும் அவ்வளவுதான் तो नहीं डबल क्राशे पड़ोबी और सुत स्टिच को अभी उमारी मूण लाइन कड़चर अपरम अडल पड़ीपी रे स्टिच तलीपोल रे कड़चर अपरा फिनी पड़िड़वी इत अभी फिनी पड़ा मरबड़ी अे स्टिच को लेकोल ओके रेडत वो नालु कड़चर इ मறுபடியும் சுத்தி இப்படி எடுத்தீங்கனா ரெண்டன தாண்டி எடுக்கணும் அப்ப ஒரு மூணு ஸ்டிட்ச் கிடைக்கும் ஓகே மறுபடியும் கம்ப்ளீட் பண்ண கூடாது अगेन சுத்திக்கோங்க உள்ள போட்டுக்கோங்க அதாவது இது மூணாவது டைம் போடுறோம் ஓகே சோ எடுத்தீங்கனா ஆல்ரெடி உங்களுக்கு மூணு இருக்கு பஞ்சு வந்திருக்கும் இப்போ ரெண்டு தாண்டி எடுக்கும்போது ஒரு நாலு வந்திருக்கும் ஓகே மறுபடியும் உள்ள விட்டுக்கோங்க சுத்தி இதே போல எடுக்கும்போது உங்களுக்கு ஆறுன வந்திருக்கும் இப்போ ரெண்டு தாண்டி எடுக்கறோம் செடுத்து வரும்போது உங்களுக்கு டோட்டலா 5 வந்திருக்கும் ஓகே சோ இப்போ 5 வரும்போது ஸ்டாப் பண்ணிப்போம் ஓகே சோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்க 1 2 3 4 5 சுத்தி இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஒரு மூணு செயின் 1 2 3 ஓகே போட்டுட்டு பக்கத்து செயின்க்குள்ள இப்போ விட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க ओके इप्पा ना सोल्रे इंद नालु स्टिच पोडुंगे अप्पडिन सोल्रदु कूड एन्नोड इदुदान सो नींग उंग इदुक्कु एत्तपडि नींग मात्तिक्कलाम ओरु 5 स्टिचेस पोट्टुक्कलाम ओके ना वंदु अंद मूणु चेन पोग ओरु नालु पफ स्टिच अदाव डबल क्रोकेट पोड कंप्लीट पण्णाम पोड्रदुंगरदु एन्नोड इदु ओके इप्पो फिनिश पण्णिरुक्कोम इल्लैया अदलव अगेन इदे पोल कंटिन्यूअसा ओरु मूणु चेन मरुबडियुम अदे स्टिच कुल्ल डबल क्रोशे कंप्लीट पण्णाम एडुत्तुक्कोंगा सो इदु ओरु इदु कंप्लीट पण्णल नेक्स्ट उल्ल विडुरेन
இப்போ கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ செகண்ட் டைம்ங்கிறப்போ ஒரு மூணு வந்திருக்கும். இப்போ மூணாவது வாட்டி விடுறேன், விட்டுட்டு ரெண்டு தள்ளி எடுக்கிறேன், இப்போ கம்ப்ளீட் பண்ணல. இப்போ மறுபடியும் லாஸ்ட் இது போடுறேன். ஓகே, ரெண்டு தள்ளி எடுக்கும்போது எனக்கு வந்து 5 கிடைக்கும் டோட்டலாக. ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நான் மூணு செயின் போடுறேன், 1, 2, 3. அடுத்த செயின்குள்ளே நான் விடுறேன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பீட் அந்த ஐ மீன் அந்த பெட்டல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் இதே ப்ரொசீஜர் தான், ஒரு மூணு செயின் போடுறேன், 1, 2, 3. மறுபடியும் டபுள் க்ராஷே போடுறேன், கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டு லைன் கிடச்சிருக்கும். இப்போ அடுத்தது டைம் விடுறேன், இப்போ கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ மூணு கிடச்சிருக்கும். இப்போ தேர்ட் டைம் விடுறேன், கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ 4 டைம்ஸ் வந்திருக்கும். ஃபோர்த்து டைம் விடுறேன், கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, 5 கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி விடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சிருக்கும், அவ்வளோதான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது 2 கிடைக்கும், செகண்ட் டைம் விடும்போது 3 கிடைக்கும், தேர்ட் டைம் விடும்போது 4 லைன்ஸ், ஃபோர்த் டைம் விடும்போது 5th லைன் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, மறுபடியும் 3 செயின் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 5 பெட்டல் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து 6 பெட்டல் உள்ளது. ஸோ பாருங்கள், மூணு ஸ்டிச் நான் செயின் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் மட்டும்தான் உங்களுக்கு காலியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 செயின் அகெயின் போட்டுக்கிறேன். அதான் 6th பெட்டல் வருது. ஸோ அகெயின் இதே போல் ஒரு 4 டபுள் க்ராஷே கம்ப்ளீட் பண்ணாமல் நான் பண்ணணும். அதை பஃப் ஸ்டிச் மாதிரி போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், 5 ஸ்டிச் கிடச்சிருக்கும், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அகெயின் 3 செயின் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் செயின் எதுவாக இருக்கும்னா, ஸ்டார்டிங் நீங்கள் போட்டுங்க இல்லையா ஒரு 3 செயின்ஸ் ஃபஸ்ட்டு, அந்த செயின்குள்ளே நீங்கள் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள் இந்த இடம். ஸோ அந்த பெட்டல் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன் நாங்கள் வச்சுருக்கிறது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அந்த கேப்புக்குள்ளே நீட்டில் விட்டு அப்படி நான் வந்து முடிச்சு விட்டுட்டேன். ஓகே, ஸோ ஸ்டிச்சஸ் மாதிரி போடல இதில். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் எச், இது எண்டிங், இது ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுப்பேன். ஸோ இதான் ஃப்ரண்ட் சைடு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதில் நான் வந்து 2 எட்ஜஸையும் போட்டு நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 2 எட்ஜஸையும் நான் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேக் சைடு இதில் தான் வந்து ஸ்டட்டு பேஸ்ட் பண்ணுவேன், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு 1/2 பீட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் கீழே வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஒரு ட்ராப்பிங்ஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஹெட் பென் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் பீட்ஸ் உள்ளே விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஹெட் பின்குள்ளே ஒரு பீட்ஸ் விட்டுட்டு அதை ஜஸ்ட் ஒரு பெட்டலில் சென்டர் பாயிண்ட்டை எடுத்து உள்ளே விட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒரு மாதிரி பெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சென்டர் எட்ஜஸ் மிடில் பார்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ட்ராப்பிங்ஸ் உங்களுக்கு கீழே வேணுமோ அதுக்கு ஏற்றபடி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு நான் பிளையர் எடுத்துட்டு கர்வ் பண்ணிக்கிறேன். கர்வ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த லெவலுக்கு மட்டும் வேணுமோ அதை பார்த்துக்கிறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஸோ மறுபடியும் நான் ஷார்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு கட்டிங் ஃப்ளையர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா கர்வ் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அந்த ஹெட் பின்னை. ஓகே, இப்போ எனக்கு ட்ராப்பிங்ஸ் வந்துடுச்சு.
இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடில் சொன்னேன்ல நல்ல பக்கம் அந்த சைடில் நான் வந்து ஒரு ஹாஃப் பீட்ஸ் பண்ணுறேன். அதுக்காக ஃபெவிக்ரல் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபேப்ரிக் க்ளூ. அது ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அப்படி வச்சுருக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் அந்த க்ளூவெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக. பேக் சைடில் வந்து ஸ்டட்டு பேஸ்ட் பண்ணணும். அகெயின் இதுக்காக ஃபெவி க்ளூ தான், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஒன் டே அப்படி விட்டுருங்க நீங்கள், அப்படி எல்லாமே நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரில நிறைய இயரிங்ஸ் நான் நீங்களே செய்யலாம் வீட்டிலையே. ஸோ அதே போல் நிறைய கலர்ஸும் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வேணும்னா என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே லிங்கில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ப்ளஸ் இதே போல் நிறைய க்ரோஷே இயரிங்ஸ் வந்து வீடியோஸும் போட்டிருக்கிறேன், ப்ளஸ் சேல்ஸுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் லிங்க்கும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நினைக்கிறேன். சென்னை ஹோம்மேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.